Hey guys, at Gulmarg right now. So hey guys, and welcome to Kashmir. Types of wool. If we talk about chin portion, that is called the Pashmina A grade. If we talk about back wool side, that is called the B grade, like this. If we call about belly wool side, that is the third grade. That is very rough, like this. Okay. This one starts from 3000. Three thousand. But only two wools is better, chin portion and back portion. Okay. This is the back portion one. Bobo, என்னெல்லாம் வாங்கினேன்? ஷால்ஸ், வால்நட் உட் டப்பா. ட்ரிப்போட காஸ்ட்லி ஆயிடுச்சு. சரி, இட்ஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் இருக்குமான்னு நம்ம காஷ்மீர் வருமானு தெரில. அண்ட் ஆல்சோ இதுனா சம்திங் வி ஹாவ் ஃபார் ஜென்ரேஷன்ஸ் டுகெதர். Thank you so much. So, நாங்கள் வந்து on the way to Gulmarg-ல நடுவில் we stop for shopping and கொஞ்சம் நிறையவே செலவாயிடுச்சு, but I think it was totally worth it. அப்படி தான் நான் எல்லாத்தையும் பற்றியும் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ த பெஸ்ட் பார்ட் இஸ் அவங்க எல்லாமே வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அப்படியே நம்பிட்டு கிளம்பி வந்துட்டோம் பெல்லை தூக்கி. நாங்களே ஆக்சுவலி கேட்டிருந்தோம் இந்த மாதிரி வந்து அந்த பொருள்லாம் கொரியர் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா வந்து எல்லாமே வெயிட்ல இருந்து வெயிட்டாக இருந்துச்சு. ஃப்ளைட்ல ஆல்ரெடி வந்து எங்கள் பொருட்களே வெயிட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் எல்லாமே வெயிட்டாக இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து அவங்களே கொரியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. பட் பேசிக்கலி 20% பே பண்ணனா போதும்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. நாங்கள் ஃபுல்லாகவே பே பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் நல்ல ஒரு மக்களாக இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, நிறைய நல்லா இருந்துச்சு. சீக்கி தான் போட்டு குழந்தைட்டா. இதெல்லாம் வந்து இப்படிலாம் ஒரு பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்படிலாம் ஒரு பொருள் காஷ்மீர் வந்து வாங்கணும்னு எனக்கு தெரியாது. காருக்கு தலைவன் வந்து போட்டு குழக்கிறாரு. ஃபைனஸ்ட் ஆஃப் ஃபைனஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஒரு கிளாத்தில் வந்து எவ்வளோ ஃபைனஸ்ட்டாக உங்களால் பண்ண முடியும் ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஒரு வுட்டன் பாக்ஸில் வந்து ஃபைனஸ்ட் ஆஃப் ஃபைனஸ்ட் ஒர்க்கும் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் யா, இட்ஸ் வர்த். பேசிக்லி இது ஐயோ எதுன்னு இவ்வளோ செலவாகுதுன்னு கூட நம்ம யோசிக்கூடாது. மேபி இதை வச்சு நம்ம பல இதை வச்சு நம்ம பல கதைகள் சொல்லலாம் ஃப்யூச்சர்ஸில். நேச்சுரலாக பார்த்தீங்கனாலே எல்லாருமே எல்லா மக்களும் நல்லா இருக்காங்க, செம்மையாக இருக்காங்க. சூப்பர் ஊர், நைஸ். நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே அந்த கடையில் வாங்கலைல்ல. அது இப்போ தான் சீக்கி ஸ்ட்ரைக் ஆகுது. வெயிட்டுக்குன்னு வாங்கினோம். ஸோ அது வந்து எனக்கு என்ன, அது ஏன் தலையில் போட்டுருவா சீக்கி. நல்லா இருக்கு இந்த ஊரே, எல்லாமே ஒரு சீனரியா இருக்கு. ஸோ நாங்கள் குல்மார்க்கு போகிறதுக்கு நடுவில் நின்று இருக்கோம். இன் திஸ் மவுண்டன், ஆக்சுவலி இது குல்மார்க் தான், ஆனால் எங்கள் டெஸ்டினேஷன் இன்னும் 1 kilometer இருக்குது இங்கேருந்து. அண்ட் வி ஆர் ஜஸ்ட் என்ஜாயிங் திஸ் பியூட்டிஃபுல் வியூ. கிளவுட்ஸ்க்கு நடுவில் உட்காந்துருங்க. ஆக்சுவலி கிளவுட்ஸே கீழே தான் இருக்கு. ஆக்சுவலி இன்ஃபினிட்டே இருக்குங்களா அங்கே? அங்கே அங்கே எதுவுமே தெரியல. ஒரு சைட் ஆஃப் த வேர்ல்டு வந்து எண்ட் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி இருக்குது ஏதோ. ஓ, செமையாக இருக்குது. சான்ஸே இல்லை மக்களே, இன்றைக்கி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, ரெஸ்ட் எடுக்க போகிறோம் குல்மார்க் போயிட்டு. ஸோ திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் குல்மார்க், டீசர் ஆஃப் குல்மார்க்னு கூட சொல்லலாம். மெயின் பிக்சர் வந்து நாளைக்கு தான் தெரியும். குட் மார்னிங் ஃப்ரம் குல்மார்க். எஸ், இந்த ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ 10 o'clock வந்து ஸ்டோன் கோல்டு பைக் வந்து நம்மளை பிக்கப் பண்ணோம். ஸ்டோன் கோல்டு பைக் இன் சென்ஸ் ஒரு ஏடிவி ரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து அந்த கேபிள் கார் கண்டாலா ரைடுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு பக்கா எனர்ஜியோடு இறங்குறோம். பாய். ஸோ இட்ஸ் -4°C அண்ட் எந்த ப்ராடக்ட்டும் வெளில வர மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டு பைக் வந்துருச்சு. நானும் சிட்டிக்கு சந்திப்போம். இது என்ன வேணுமா? மக்களே, ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளில வந்தோடனே ஹோட்டல்லேருந்து
அப்புறம் நாங்க இந்த ஏடிவி ரைட்ஸ்ல போக போறோம். பயங்கரமா இருக்கு. ஏடிவி ரைட்னு வந்துட்டோம். எங்களை ஓட்டவே ஓட்டிக்கிறாங்க, அவங்களே ஓட்டிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு டேஞ்சரஸ், இது ஒரு டேஞ்சரஸ் ரோடு தான். ப்ளஸ் வந்து பயங்கர ஃப்ரீஸ் ஆகுது கையெல்லாம். இப்போ நீங்கள் ஃபுல் உங்களுக்கு தெரியுமா, இது ஃபுல்லாக பிங்க் ஆயிடுச்சு, கழண்டி ஓடுற மாதிரி இருக்குது ஃபிங்கர்ஸ்லாம். ஆனால் அந்த வியூ இஸ் அமேசிங். ஆனால் பயங்கரமாக இருக்கு இந்த இடம். ஐயோ ஃப்ரீஸ், இன்றைக்கி தான் வந்து முரட்டு ஃப்ரீஸ் அனுபவிக்கிறேன் நான். கொஞ்சம் விட்டால் ஓரளவுக்கு இதுவாக என் வாயே நகர மாட்டேன், அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. எஸ் அப்படியே உள்ள வருது, அந்த லீவ்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவங்களே ஓட்டின இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பான இடம். இன்சைட் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தா போய் சுருக்கிப்போம் கான்ஃபிடென்ட்டாக. ஸோ அதனால் வந்து ஒரு ஓப்பன் கிரவுண்டு, அப்புறம் ரோட்லேயே கூட கொஞ்சம் நேரம் ஓட விட்டாங்க. அந்த பைக்கு திருப்பறது கஷ்டமாக இருக்கு, எக்ஸ்ட்ரீமா போகுது, அப்புறம் தான் திரும்புது. வில்லற மாதிரி வேற இருக்காது, கொஞ்சம் பீதி ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப புவர் டிரைவிங் ஸ்கில்ஸ் நான் காட்டினேன். நான் சூப்பராக ஓட்டினேன், சூப்பராக ஓட்டது. நான் வந்து கண்டிப்பாக அது வீடியோ இருக்கா, சைட்டாக போயிட்டு ஒரு பாறையிலே சொருகிட்டு சூப்பராக ஓட்டினேன் சீக்கி சொல்லிட்டு இருப்பான். அந்த பாறையிலேருந்து அப்புறம் சூப்பராக ஒரு யூ-டர்ன் ஆச்சு. ஆனால் சீக்கிக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் தான், இப்போ வந்து நல்லா ஓட்டலனாலும் நான் நல்லா ஓட்டினால அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு. ஒரு சூப்பரான ஹைக் கொடுக்குது. ஸ்கீங்லாம் நாங்கள் வந்து பண்ணவே மாட்டோம், இவன் என்ன சொல்லி கொடுப்பான் அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்தோம். அப்புறம் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இல்லை ஃபஸ்ட்டு எதுக்கு அவன் சொல்லி கொடுப்பான் கிடையாது, எதுக்கு இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியாவிலே எங்கே மட்டும்தான் வந்து ஸ்கீ ரெசார்ட்டே. குல்மார்க் தான் பாப்புலர் ஸ்கீங் டெஸ்டினேஷன் இன் இந்தியா, அண்ட் குல்மார்க் தான் பெஸ்ட் பிளேஸும் டு ஸ்கீ. கம்ப்ளீட்லி டயர்ட் ஆகிட்டோம் ஸ்கீங் பண்ணி. இந்த ஆல்டிடியூட்லேயும் வேர்க்கூனே எதிர்பார்க்கல நான். ஆமாம், முரட்டாக இருக்குது, கால் நகர வலிக்குது, இடுப்பு வலிக்குது. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல ஒரே நாள் ஸ்கீங்கில் கற்றுக்கோன்னு. ஆனால் ஒரு 5% கற்றுக்கோம், மூச்சு வாங்குது. எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு தண்ணீர்லாம் தாகம் எடுக்குது. ஆக்சுவலி 3 நாள் எங்களுக்கு தண்ணி தாகமே எடுக்கல, இன்னைக்கு சம தண்ணி தாகம். ஸோ கண்டிப்பாக ஸ்விம்மிங் தான் வந்து ஒரு டஃபஸ்ட் ஸ்போர்ட்னு நினச்சேன். பார்த்தா இது அதோட உடம்பு எல்லா உடம்பும் வலிக்குது. அப்போ 4 வாட்டி சொருகிட்ட வேற நான் போயிட்டு. இடுப்பு கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் போல. இதுதான் ஐடியல் பொசிஷன் ஃபார் ஸ்கீயிங், முட்டிக்கிட்டின்னா நல்லா மடிக்கி. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சாதான் போகுது. நிறைய பேர் குட்டி குட்டி குழந்தைங்கலாம் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் பாருங்க, வெறும் இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் டே ஆஃப் த இயர்னு சொல்லுவேன். அவ்வளோ பேர் இருக்காங்க. இவர் என்னோட கைடு, இவர் விக்னேஷோட கைடு. இவர் தமிழ் கற்றுக்கிறார், தமிழ்மே போகுது. போங்க, வணக்கம், நல்லா படுறீங்க. சீக்கி வந்து லைட்டாக சொருகி சோறுகள காஸ் விழுந்துட்டேன். லைட்டாக புட்டியில் ஒரு அடி வலிக்குதா? பிடிச்சிருப்பாரு.
हेलो मजा आया मजा बहुत बहुत मजा பாதி தூரத்தில் அவங்களால இழுக்க முடியல நாங்களே இறங்கி நடந்து வந்து விடுவோம் பரவாயில்ல முடிஞ்சளவு என்ஜாய் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டோம் இங்கே ஆக்சுவலி இப்போ பயங்கர க்ரௌடடாக இருக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க ஐ திங்க் இட்ஸ் த பர்ஃபெக்ட் வெதர் அண்ட் நிறைய பேர் குல்மார்க்கோட அருமை தெரிது நாங்கள் தங்கின ஹோட்டல் நீங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாகீர் கான்டினென்டல்னு ஒன்று ஹோட்டலு நாங்கள் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணோம் ஓகே நாங்கள் லைக் ஒன் நைட் ஸ்டேக்கு அது ரீசெண்டாக தான் இருந்துச்சு லிவபிளாக தான் இருந்துச்சு பட் எஃபர்ட் ஆல் நீங்கள் வந்து அப்ரெண்ட்டாக புக் பண்ணுறீங்க டூ நைட்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா யூ கேன் ட்ரை அ பெட்டர் பிளேஸ் இல்லை நல்லா தான் நடந்துக்கிறாங்க க்ளீனாக இல்லைன்னு சொன்னால் க்ளீன் பண்ணுறாங்க தான் பட் அது வந்து கிளீனாக இல்லைன்னு இருக்கும்போதே எனக்கு கொஞ்சம் வெறுப்பாயிடுது அந்த இடத்து மேலே பட் பட்ஜெட் லைக் உங்களுக்கு பட்ஜெட் ஸ்டேஸில் பார்க்குறீங்கன்னா இட்ஸ் ஓகே பட் இஃப் அட் ஆல் யூ ஹாவ் அ சாய்ஸ் மேபி யூ கேன் ட்ரை சம்திங் எல்ஸ் ஸோ மக்களே திஸ் இஸ் அஸ் பீங் அஸ் ஃப்ரம் குல்மார்க் வித் லவ் சுபா அண்ட் விக்னேஷ் யா ப்ரெசென்டிங் யூ காஷ்மீர் வித் லவ் யா ஆஹா இதர் பையா பையா பெப்பர் ஐயோ ஐயோ என்ன சொல்லு பேப்பர் பேப்பர் பேப்பர்